ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3060 கிராஃபிக்ஸ் கார்டு, நான் எல்எச்ஆர் எடிசன், 12GB வெர்ஷன். இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் கிரிப்டோ கரன்சி மைனிங்கில் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுற நைஸ் ஹேஷ் குயிக் மைனரில் எவ்வளோ மேக்ஸிமம் ஹேஷ் ரேட் அச்சீவ் பண்ணி மைன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் வந்து 3060 ஓசி எடிசன் 12GB நான் எல்எச்ஆர் எடிசன் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண பிசி பில்ட் வீடியோவில் வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் ஃபியூச்சர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் இப்போ என்னோட கிரிப்டோ கரன்சி மைனிங்க்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நைஸ் ஹேஷோட குயிக் மைனர் டூல் தான் யூஸ் பண்ணி நம்ம மைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஓசி செட்டிங்ஸ் மூலமாக, ஓவர் கிளாக் செட்டிங்ஸ் மூலமாக எவ்வளோ மேக்ஸிமம் ஹேஷ் ரேட் வந்து எந்த வித இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் நம்ம மைன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, ஓசி செட்டிங்க்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன வேல்யூஸ் வைக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டெக் ரிலேட்டடான கண்டென்ட், கிரிப்டோ கரன்சி மைனிங் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த கார்டோட ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் எப்படி ஓசி செட்டிங்ஸ் டியூன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய 3060 12GB ஓசி எடிசன் நான் எல்எச்ஆர் வெர்ஷன் ஜிபியூவில் வந்து என்னால் வந்து மேக்ஸிமம் ஹேஷ் ரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 48.6 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் அந்த லைவ் டேட்டா தான் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா நைஸ் ஹேஷோட குயிக் மைனர் சாஃப்ட்வேர். இது பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு, பட் ஸ்டேபிளாக வந்து பார்த்திங்கன்னா 48.6 வரைக்கும் ரீச் ஆகும், எந்த இன்ட்ரப்ஷனும் இருக்காது. 47.5லேருந்து 48.6 வரைக்கும் நீங்கள் வேறு எதுவும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாட்டி ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து உங்களுக்கு 48.6 வரைக்கும் கிடைக்கும். இதுக்கு வந்து இப்போ டீட்டெயிலாக நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம், எப்படி ஓவர் கிளாக் பண்ணுறேன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நைஸ் ஹேஷோட குயிக் மைனர் சாஃப்ட்வேர். இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியலனா, நான் இதை பற்றி டெடிக்கேட்டட் வீடியோ போடுறேன், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு டெடிக்கேட்டட் வீடியோ வேணுமானு. ஸோ இப்போ வந்து நைஸ் ஹேஷ் குயிக் மைனர் மூலமாக டிஃபால்ட்டாக வந்து மைனிங் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹேஷ் ரேட் வந்து 48.48 வரைக்கும் என்னால் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட நைஸ் ஹேஷோட மைனிங் பேஜ். இதில் பார்த்திங்கன்னா இந்த 3060 ஓசி 12GB எடிஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவங்களே வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஆப்டிமைஸ் செட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, லைட்டு, மீடியம், அப்புறம் ஹை லெவல், இந்த மாதிரி அதிலே ஆப்டிமைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஆப்டிமைசேஷன் யூஸ் படுத்தலை, அதனால தான் இந்த பட்டன் எனேபிளாக இருக்குது எனக்கு, நான் இன்னும் அதை யூஸ் பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து எம்எஸ்ஐ ஆஃப்டர் பேர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மூலமாக தான் நான் வந்து ஓவர் கிளாக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை ஓவர் கிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் 3060 கார்டு நான் எல்எச்ஆர் எடிஷனே வாங்கியிருந்தாலுமே டிஃபால்ட்டாக நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 25-30 மெகாஹெர்ட்ஸ் தான் வந்து ஹேஷ் ரேட் கிடைக்கும் மைனிங்க்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, 3060 கார்டு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுக்குற என்விடியா ஜிஃபோர்ஸ் டிரைவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து ரீச் பண்ண முடியாது. பட் வந்து என்விடியா வந்து இந்த 3060 கார்டு லான்ச் ஆன புதுசில் வந்து 47005 வந்து ஒரு பீட்டா எடிஷன் மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் டிரைவர் விட்டாங்க. ஸோ இந்த எடிஷன் கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்கள் 3060 கார்டோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். வேறு ஏதாச்சும் லேட்டஸ்ட் எடிஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த 47005 இந்த டிரைவருக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எஸ்ஐ ஆஃப்டர் பேட் இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஓவர் கிளாக்கிங்காக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கோர் கிளாக் வந்து -135 வேல்யூ வச்சுருக்கேன், மெமரி கிளாக் வந்து +1220 வச்சுருக்கேன், பவர் லிமிட் பார்த்திங்கன்னா 70, டெம்பரேச்சர் லிமிட் பார்த்திங்கன்னா 71. ஸோ இதுதான் வந்து ஓசி செட்டிங்ஸ். இந்த ஓசி செட்டிங்ஸ் நம்ம டியூன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்ளை கொடுத்திங்கன்னா மேக்ஸிமம் 48.6 வரைக்கும் எனக்கு வந்து ரீச் ஆகுது.
இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் நிறைய இது ரெடிட்லலாம் படித்தேன். ஸோ அந்த ஓவர் கிளாக் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணால் 49 to 50 போச்சு. பட் அடிக்கடி வந்து இந்த குயிக் மைனர் சாஃப்ட்வேர் வந்து கிராஷ் ஆகிட்டே இருந்துச்சு. பட் இப்போ நான் சொன்ன செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 48.6 வரைக்கும் மேக்ஸிமம் அச்சீவ் ஆகுது, எந்த வித இன்ட்ரப்ஷனும் இல்லை. நான் கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக வந்து 1 month ஃபுல்லாகவும் ரன் பண்ணியிருக்கேன், அப்பயும் பார்த்திங்கன்னா எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் இல்லை. ஸோ நீங்களும் 3060 கார்டு வச்சுருந்தீங்கன்னா, 4LHR வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஓசி செட்டிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நைஸ் கேஷ் குயிக் மைனர் எம்எஸ்ஐ ஆஃப்டர் பேன் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்விடியா ஜி சாஃப்ட்வேர் வந்து 470.05 இந்த வெர்ஷன், இது மூணுக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த ஓவர் கிளாக் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் 3060 கார்டு 4LHR வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இதே ஓவர் கிளாக் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இதே ஹேஷ் ரேட் உங்களுக்கும் அச்சீவ் ஆகும். அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதை விட மேக்ஸிமம் ஹேஷ் ரேட் 3060 கார்டில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் அந்த செட்டிங்ஸையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்து அதை ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவாக போடுவோம். கிரிப்டோ கரன்சி சீரீஸில் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாகவே வந்து எப்படி நைஸ் கேஷில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேட் செக் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அதே போல் கிரிப்டோ கரன்சி மைனிங் பற்றி ஒரு இன்ட்ரோ வீடியோவும் போட்டிருக்கோம், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதே போல் 1660 Ti கார்டோட ஹேஷ் ரேட்டு அண்ட் 3060 கார்டோட ஹேஷ் ரேட்டும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த 3060 கார்டுக்கு உண்டான கம்ப்ளீட் ஓசி செட்டிங்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஹேஷ் ரேட் வருது அப்படின்னு சொல்லி. அதே போல் கிரிப்டோ கரன்சி மைனிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் ஸ்பெசிஃபிக் வீடியோ இல்லை நைஸ் கேஷில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி வித்ட்ரா பண்ணுறது அந்த மாதிரி டெடிக்கேட்டட் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி செப்பரேட் வீடியோஸ் நம்ம போடலாம். ஸோ இப்போ வந்து 3060 எப்படி ஓசி செட்டிங்ஸ் பண்ணி மேக்ஸிமம் ஹேஷ் ரேட் அச்சீவ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. நீங்களும் 3060 4LHR எடிசன் இல்லை வேறு ஏதாச்சும் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் ஹேஷ் ரேட் கிரிப்டோ கரன்சி மைனிங்கில் அச்சீவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். பாய்.